மிதுன ராசியை வந்து பார்ப்போம். மிதுன ராசி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, மிதுன ராசியத்தில் மூணு நட்சத்திரம் வரும், மிருகசீரம் மூணு நாலு வரும், ஆருத்ரா ஃபுல்லாக வரும், புனர்பூசம் வரும். அப்போது புனர்பூசம் இந்த பாதத்தை பார்த்துக்கோங்க நட்சத்திரத்தில், இந்த மூணுக்கு தான் வந்துட்டு இது மிதுனத்தில் இருக்கணும். இந்த மூணு ராசி அவங்களுக்கு தான் இந்த பலன். இப்போது ஏல்பி வந்துட்டு இந்த மூணு ராசியில் போவோம், இந்த மூணு நட்சத்திரத்தில் போவோம். அப்போது இந்த மூணு ஆறப்போ இந்த ராசிக்கு பொதுவாக போய் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையான டைம். இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வேலை வந்து திடீர்னு போயிடும், திடீர்னு பதவி வரத்துக்கு வர மாதிரி வரும், தூக்கின்னு போய் கீழே போட்டு விட்டுடும். ஓகேங்களா? வீட்டில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும், வீட்டிலேருந்து தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு வரும். இவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பெஷலி மிருகசீரம் நட்சத்திரம் ஓடுறவங்களுக்கு வந்துட்டு பிபி எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறாங்க. ஆருத்ராக்கு எல்லா பிரச்சனையாக வரும், வேலையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதாவது திருவாதிரை அப்படின்வாங்க தமிழில், அதில் வந்துட்டு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒம்பில் போய் மாட்டி விட்டுருவோம் இவங்கள போய். ஸோ அதனால் இவங்க வந்து அதை கவனிச்சுக்கணும். இப்போ புனர்பூசம் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை தான், பல்ல பிடுங்க விட்டுணும், பல்ல பிரச்சனை வந்து பல்ல எடுக்கிற மாதிரி வரும், டென்டிஸ்ட் கிட்ட போகிற மாதிரி வரும், ஏதாவது உடம்புல இந்த பொருள் வந்துட்டு கட்டாகிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து புனர்பூசம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வருஷம் இது. ஸோ ஓவரால் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-60 கொடுக்கணும் இந்த இந்த ஃபுல் ராசிக்குன்னு எடுத்தால். ஒரு 40% நல்லதாக நடக்கும், 60% நல்லா இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா கூட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா அது எதுவும் வந்துட்டு தாண்டிட்டு போயிடலாம். இந்த வருஷம் அடுத்த வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அடுத்த வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருக்கும், பட் ஆன்சர் எல்லாத்துக்குமே இருக்கும். எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டாகணும், ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் அருள் தேவல் கடவுள் வந்துட்டு எப்படியாவது உங்களை வந்து பார்த்துருப்பார், அந்த தாண்டறதுக்கு கொடுப்பார். ஸோ டிப்ரெஷன் ஆகாமல் அதுக்கு அடுத்த லெவல் வந்து போகிறதுக்கு வந்து வழி பார்க்கணும். இட் இஸ் எ லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் டைம் ஃபார் மிதுன ராசி. ஸோ அடுத்த ராசியை பார்ப்போம்.